அகிலத்தில் உள்ள அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் வணக்கங்களோடு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நம்மளுடைய நிகழ்ச்சியான இப்படிக்கேதையும் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம். நம்மளுடைய முகில் FM-ல் இருந்து எல்லா விதமான உணர்வுகளுக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு உணர்வுகள் மறைஞ்சிருக்கு. அதாவது கடுமையான உழைப்பு அப்படிங்கிற ஒரு மன நிம்மதியான ஒரு உணர்வுக்கு பின்னாடி உழைப்பின் போது வெளிப்படக்கூடிய வலி அப்படிங்கிற உணர்வு மறைஞ்சிருக்கு. இந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா உணர்வுகளுக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு உணர்வு நிச்சயமாக மறைஞ்சு தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு காதல் என்ன மாதிரி ஒரு உணர்வை நமக்கு கொடுக்குது, அது மட்டும் இல்லை நிறைய உணர்வுகள் வெளிப்படுத்தக்கூடிய உணர்வுகள் என்ன அப்படின்னு ஒரு கவிதையாக நம்ம கேட்கலாம். உழைப்பின் வழி கொடுப்பது உயர்வு, உண்மையின் வழி கொடுப்பது சிறப்பு, பாசத்தின் வழி கொடுப்பது முறிவு, பிரசவத்தின் வழி கொடுப்பது பிறப்பு, நட்பின் வழி கொடுப்பது பிரிவு, ஆனால் காதலின் வழி கொடுப்பதோ இறப்பு. காதலின் வழி கொடுப்பதோ இறப்பு. காதல் அப்படிங்கிற ஒரு உறவில் மட்டும் பிரிவு அப்படிங்கிற ஒரு சூழலை சந்திக்க நேர்ந்தா காதல் தோல்வி அடையாது, ஆனால் காதலர்கள் தோல்வி அடைஞ்சிடுறாங்க. காதலில் மட்டும் இல்லை, தங்களுடைய வாழ்க்கையில் இருந்தும் கூட தான். இப்படி காதல் உணர்வுகள் ததும்ப இந்த கவிதையை அருமையாக நாம் ரசித்திருந்தோம். எப்பொழுதும் செய்கிற செயல்களில் ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் ஏற்படுத்தணும் அப்படின்னாலே நம்ம 1000 தடவை அந்த செயல்களை பற்றி யோசிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகிறோம். ஆனால் நம்மளுடைய செயல்களை பற்றி நாம் யோசிக்கிறதை விட நம்மளுடைய செயல்கள் செய்யக்கூடிய அந்த தடங்கள் மாறுது அப்படின்னா நிச்சயமாக அந்த செயல்களை பற்றியே நாம் யோசிக்க வேண்டிய விஷயமாயிருது. அப்படி தான் அன்றாடமாக நடக்கக்கூடிய செயல்களை பற்றி ஒருத்தர் சிந்திக்கிறாரு. எப்படி சிந்திக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கவிதையாக நம்ம கேட்கலாம். இனிமேல் எப்படி நடப்பேன் உன் வீட்டு வழியாக, இனிமேல் எப்படி நடப்பேன் உன் வீட்டு வழியாக, பெரிதாய் பேச்சுக்கள் இல்லை என்றாலும் பார்க்கும் நொடியில் அழகாய் பூக்கும் புன்னகை, சிறிதாய் ஒரு நலம் விசாரிப்பு, மழையில்லா தருணங்களில் கூட வானவில்லை ரசித்திருக்கின்றேன் உன் வீட்டு கொடிக்கயிற்றில், மழை இல்லா தருணங்களில் கூட வானவில்லை ரசித்திருக்கின்றேன் உன் வீட்டு கொடிக்கயிற்றில், நிறைய தருணங்களில் ரசித்திருக்கின்றேன் பூங்காக்களில் பளிங்கு சிலை ஒன்று நீரூற்றுகளில் நனைந்தபடி நிற்பதை, நிறைய தருணங்களில் ரசித்திருக்கின்றேன் பூங்காக்களில் பளிங்க சிலை ஒன்று நீரூற்றுகளில் நனைந்தபடி நிற்பதை, அதுபோல அபூர்வமாய் கிடைக்கும் உன் தரிசனம், இன்னும் இன்னும் இவை ஏதுமின்றி உன் நிழலின்றி வெறிச்சோடி கிடக்கும் உன் வீடு, இனிமேல் எப்படி நடப்பேன் உன் வீட்டு வழியாக, உன் நிழலின்றி வெறிச்சோடி கிடக்கும் உன் வீடு, இனிமேல் எப்படி நடப்பேன் உன் வீட்டு வழியாக. அன்றாடம் பார்க்கிற அந்த ஒரு ஸ்பரிசங்களை சிலிர்பூட்டக்கூடிய உணர்வுகளாவது கிடைத்து கொண்டிருக்கும். அதுவும் இல்லை அப்படிங்கும்போது அந்த வீதியே சோர்ந்து போன மாதிரி தோணதா செய்யும் இந்த காதலனுக்கு, காதலி இல்லாத வீதி. ஒரு கவிஞன் தன்னுடைய படைப்பில் எதை கொண்டுமே தன்னுடைய படைப்புக்கு இடையூறு தரக்கூடிய செயல்களை நிச்சயமாக செய்ய மாட்டாங்க. ஏன் அப்படின்னா படைப்புகளை படைச்சுக்கிட்டு இருக்கும்போது மட்டும்தான் அவங்க கவிஞன் அப்படின்னு சொல்லப்படுவாங்க, இல்லைனா சாதாரண மனிதர்கள் தான். ஆனால் கவிஞர்களுக்கும் கூட சில இடையூறுகள் இருக்கத்தான் செய்யும் தன்னுடைய கவிதையை எழுதும் பொழுது. அப்படி என்ன ஒரு இடையூறு இருக்க போகுது கவிஞர்களுக்கு அப்படின்னா, ஒரு கவிஞர் தனக்கு வந்த அந்த இடையூறாக ஒரு கவிதை நயம்பட
தன்னுடைய அந்த சம்பவத்தை உங்களுக்கெல்லாம் சொல்றதுக்காக காத்திருக்கும்படி ஒரு கவிதை அமைஞ்சிருக்கு, கேளுங்க. என் எழுதுகோள் சற்று சயனித்த சமயத்தில் என் கை விரல்கள் கொஞ்சம் ஓய்வெடுத்த நிமிடத்தில் என் கண்கள் ஏதோ கனவில் கண்ணயர்ந்த தருணத்தில் என் சிந்தனை சிறிது இயக்கம் தொலைத்த நொடியினில் நீ என்னை கடந்து சென்றதால் ஒரு கவிதையை எழுந்துவிட்டேன். என் கண்கள் ஏதோ கனவில் கண்ணயர்ந்த தருணத்தில் என் சிந்தனை சிறிது இயக்கம் தொலைத்த நொடியினில் நீ என்னை கடந்து சென்றதால் ஒரு கவிதையை எழுந்துவிட்டேன். கவிதை அப்படிங்கிற ஒரு விஷயம் கவிஞர்களுக்கு மட்டுமே ஊற்று போல பெருக்கெடுத்து வந்து கொண்டே இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்க கவிஞர்கள். அப்படிதான் இந்த எழுத்தாளனாகிய இந்த கவிஞன் தன்னுடைய கவிதையை உலகுக்கு பிரசுரிக்கக்கூடிய அந்த தருணத்தில் அழகான தன் மனம் கவர்ந்த ஒரு பெண் தன்னை அப்படியே கடந்து சென்றதால் உலகத்துக்கு கொடுக்க வந்த அந்த கவிதையே எழுந்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் விதமாக அருமையாக ஒழித்தது இந்த கவிதை. காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டாலே அந்த இரண்டு நபர்களுக்குள்ள ஒரு உலகம் சுழல ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னா நினைவலைகள் அவங்க ரெண்டு பேர்த்த பற்றி மட்டுமே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால இரண்டு பேருக்கும் இடைப்பட்ட ஒரு காலத்தில் இரண்டு பேருக்கும் இடைப்பட்ட அந்த தருணங்கள் எல்லாமே அவங்களுடைய இனிமையான நினைவுகளையே சுமந்து வரக்கூடிய வாழ்நாட்களாக இருக்கும். அப்படி ஒரு காதலன் தன்னுடைய காதலியை பற்றி அருமையாக ஒரு ஹைக்கூல சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரசிக்க காத்துக்கொண்டு இருப்போம். நான் அவளை காதலித்து என் இதயத்தில் வைத்தேன். நான் அவளை காதலித்து என் இதயத்தில் வைத்தேன். என் இதயம் கண்ணாடி என்று நினைத்து அவளின் முகம் பார்ப்பதற்காக என் இதயம் கண்ணாடி என்று நினைத்து அவளின் முகம் பார்ப்பதற்காக கண்ணாடி இதயத்தில் என் காதலி, கண்ணாடி இதயத்தில் என் காதலி. காதலியை பற்றி மட்டுமே தன்னுடைய நினைவுகள் ஃபுல்லாக சூழ்ந்திருக்கிறதுனால தன்னுடைய இதயத்தையும் மறந்து தன்னுடைய ஆத்மாவையும் மறந்து தன்னுடைய இதயம் ஒரு கண்ணாடி மாதிரி அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்காங்க இந்த காதலன் தன்னுடைய காதலிக்காக. ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளேயும் ஆழமான பல கருத்துக்களை விதைக்கக்கூடியதாக இருக்கும் இந்த காதலர்களுடைய வார்த்தைகள்லையும் வரிகள்லையும். சாதாரணமாக பேசும்போதே இந்த அளவுக்கு பேசுவாங்க அப்படின்னா அவங்களுடைய கவிதைகள் சொல்லவா வேணும், ரொம்பவே ஆழமான சிந்தனைகள் கொண்டதாக இருக்கும். ஆனால் சிந்தனைகள் முழுமைக்குமே காதலை பற்றி மட்டுமே உரியதாகவும் இருக்கும். காதலை தழுவிய கவிதைகளை நாம் இன்னைக்கு ரசித்து கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய எப்படிக்கு இதயம் நிகழ்ச்சி வாயிலாக. காதல் அப்படின்னாலே காதல் ஆரம்பிக்கும் போது காதலை சொல்லுவது யாரு முதல்ல அப்படிங்கிற ஒரு சின்ன நெருடல் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அதிகப்படியான காதலில் ஆண்கள் வந்து தங்களுடைய காதலை ரொம்பவே தைரியமாக பெண்களிடம் போய் வெளிப்படுத்துவாங்க. பெண்களும் கொஞ்ச நாள் அப்படியே மனதுக்குள்ளேயே புரிஞ்சுட்டு செய்வோமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போராட்டத்திற்கு அப்புறமா தன்னுடைய காதலை ஒத்துக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற முடிவுகள் தெரிய வரும். இதுதான் காதலில் நடக்கக்கூடிய சகஜமான விஷயம். ஆனால் பெண்கள் காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தன்னுடைய காதலை வெளிப்படுத்துறதுக்குள்ளே அந்த பெண்கள் மனதுக்குள்ளே இருக்கிற அந்த போராட்டம் ரொம்ப பெரிய போராட்டமாகவே அமைஞ்சிடும். பெண்கள் தங்களுடைய கூச்ச ஸ்வாவம் அதாவது நாணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தள்ளி வச்சு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துறத மட்டும்தான் பெண்களால் காதலை முதல்ல சொல்கிறதுக்கு உரிய போராட்டமாக இருக்கும். அப்படி பெண்கள் பொறுத்த வரைக்கும் அந்த ஆணை மட்டும் பார்த்து காதலிக்கிற மாதிரியான வாய்ப்புகள் அமைகிறது ரொம்பவே கம்மி. அந்த ஆணுக்கு பின்னாடி இருக்க குடும்பத்தினர் இப்படி தன்னுடைய எதிர்காலம் இந்த ஆணை நம்ம திருமணம் செய்து கொண்டா எப்படி இருக்கும், எதிர்காலம் இப்படியெல்லாம் பல
தரங்களில் பல விதங்களில் யோசித்து தான் முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழலில் பெண்கள் தள்ளப்படுறாங்க. அப்படி ஒரு பெண் ஆணு காதலிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான கவிதையை நாம் ரசித்து பார்ப்போம். உன்னை காதலிக்கிறேன் என்று சொல்வதை விட, உன்னை காதலிக்கிறேன் என்று சொல்வதை விட, உன் குடும்பத்தில் உறுதியாக வாழ விரும்புகின்றேன், உன் குடும்பத்தில் உறுதியாக வாழ விரும்புகின்றேன் என்று சொல்வதே நியாயம். என் காதல் உனக்கு புரியுமா என்று தெரியவில்லை. என் காதலுக்காக என் காத்திருப்பு மட்டும் என்றும் உனக்காக இருக்கும். என் காதலுக்காக என் காத்திருப்பு மட்டும் என்றுமே உனக்காக இருக்கும். என் காத்திருப்பு உனக்கு புரிந்தால் போதும், என் காதல் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையில் வாழ்ந்து விடுவேன். என் காத்திருப்பு உனக்கு புரிந்தால் போதும், என் காதல் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையில் வாழ்ந்து விடுவேன். பெண்களுடைய நம்பிக்கையை கூட மனதுக்குள்ள வச்சு பூட்டி வச்சுக்கிற மாதிரி தான் அவங்களுடைய சூழல்கள் அமைந்து விடுகிறது. காதல்ல பிரிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டாலும் கூட, பிரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிற பேர்ல காதலர்கள் தங்களுடைய நினைவுகள் மூலமா நிச்சயமா சேர்ந்துதான் இருப்பாங்க. அப்படி பிரிந்திருந்தாலும் கூட உன்னுடைய நினைவுகள் வந்து வாட்டிக்கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளும் அவங்களுடைய குரல் வழியாக முணுமுணுத்தபடி தன்னுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கவிதையை நாம இப்ப கேட்கலாம். என்றும் விளங்காத உன் நினைவுகள் ஏனடி, என்றும் விளங்காத உன் நினைவுகள் ஏனடி, என் கனவிலும் உன் நினைவுகள் தானடி, என் நினைவுகளிலும் உன் முகம் ஏனடி, என் நினைவுகளிலும் உன் முகம் ஏனடி, உன் முகம் காண தவிக்கின்றேன் நானடி, என்றும் உன் நிழலிலும் நானடி, உன் நிழலிலும் நானடி. நமக்குள்ள ஒருவரோடு ஒருவரா கலந்த பிறகு பிரிவு அப்படிங்கிற ஒரு வார்த்தையோ ஒரு செயலோ நிச்சயமா பிரிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு அருமையான புரிதலை உணர்த்துது இந்த கவிதை. கவிதை நயம்பட காதலிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா காதல்ல விழுந்துட்டாலே அவங்களுடைய வாழ்க்கையே கவிதை நயம்பட தான் இருக்கும். என் முதல் காதலியே, காலம் கடந்து என் காதலை உணர்ந்து என் கல்லறைக்கே நீ வந்தாலும், என் கல்லறை தோட்ட செடிகள் கூட உனக்காய் இரண்டு பூக்கள் பூக்கும். உண்மை காதலை உணர்ந்து விடு, உடனே வந்து உறவு கொடு. மணாலனாய் என்னை மணந்து விடு என் முதல் காதலியே, என் முதல் காதலியே உடனே வந்து உறவு கொடு, மணாலனாய் என்னை மணந்து விடு. காதலியுடைய சம்மதத்திற்காக காத்திருக்கக்கூடிய அத்தனை காதலன்களிடமுமே இந்த மாதிரியான வரிகள் ஆழ் மனதுக்குள்ள புதைந்து தான் கிடக்கும். இந்த வரிகளுக்கு உரிய உண்மையான அன்பை எப்போ தன்னுடைய எண்ணங்கள் மூலமா புரிதல்களா புரிந்து கொள்கிறாங்களோ அப்போதான் அந்த காதலிகளும் தன்னுடைய காதலை வெளிப்படுத்தவும் செய்கிறாங்க. ஆனால் அவங்க புரிதலுக்கான ஏற்படக்கூடிய அந்த கால இடைவெளியில இந்த காதலர்கள் புழுக்களை போல துடித்து கொண்டே இருக்கிறாங்க மனதுக்குள்ள. அப்படி காதலை புரிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக என்னவெல்லாமோ நம்மளால செய்ய முடியுமோ அத்தனை விதமான செயல்களாலும் சரி வார்த்தைகளாலும் சரி வெளிப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய ஒரே வேலையை அற்புதமா வெளிக்காட்டிட்டு இருப்பாங்க இந்த காதலர்கள் காதலிகளுக்காக. இலைகளில் தூங்கும் பனித்துளியை இறகுகள் பூண்ட பறவை ஈர்த்தது போல, இதயத்துள் தூங்கும் உன் நினைவுகளை ரகசியமாய் நீ பறிக்க முயன்று, இயலாது போக நீ நானென பொழுதுகளை மறந்துவிட்டாயா. ரகசியமாய் நீ பறிக்க முயன்று, இயலாது போக நீ நானென பொழுதுகளை மறந்துவிட்டாயா.
இப்படி ஒருத்தருக்குள்ள இன்னொருத்தர் வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த அருமையான அன்பை வெளிக்காட்டக்கூடிய உறவு தான் காதல். காதலை தழுவிய கவிதைகளை நாம இன்னைக்கு கேட்டு ரசித்தோம் நம்மளுடைய எப்படி கிதயம் நிகழ்ச்சியில. நிகழ்ச்சியுடைய நிறைவு தருவாயில நாம இணைந்திருக்கிறோம். அனைத்து நேயர்களிடமிருந்தும் விடைபெறுவது நான் உங்கள் அனிதா.